12th standard chapter 2 complex number exercise 2.8 omega not equal to 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனவற்றை நிரூபிக. If omega not equal to 1 is a cube root of unity show that அப்படினு கொடுத்து ரெண்டு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியதுனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கனா முப்படி மூலம் அதாவது cube root கொடுத்திருக்காங்க. cube root of unity அப்ப நம்ம cube root of unity நமக்கு என்ன மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா sum of the cube roots 1 plus omega plus omega squared equal to 0 so cube roots னா மொத்தமே 3 roots ஆ 1ன்றது ஒரு ரூட் omega ன்றது ஒரு ரூட் omega squaredன்றது ஒரு ரூட் சோ இப்ப 3 ஐ வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து நமக்கு 0 அதே மாதிரி omega cube value வந்து 1 சோ இத மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் cube rootல இத நம்ம அப்ளை பண்ணி sum போடலாம் இப்ப ஃபர்ஸ்ட் சப்ளிஷன் போடலாம் फर्स्ट இந்த மைனஸ் ஒமேகா விட்டுருங்க இந்த 1 ஐயும் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்ல சம் ஆஃப் த கியூப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஐயும் ஒமேகா ஸ்கொயர் வச்சுட்டு நமக்கு மீதி என்ன இருக்கும் இதை தூக்கி வெளியில் போட்டலாம் இந்த ஒமேகா தூக்கி 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலா இப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம 1 ஐயும் ஒமேகா ஸ்கொயர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒமேகா எங்கே போயிடும் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸோ இதே தான் அதே மாதிரி ஒன்னையும் ஒமேகாவையும் வச்சுக்கிட்டேன்னா அந்த ஒமேகா ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடும் அப்போ இதுக்கு ஆன்சர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன்னையும் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் மைனஸ் ஒமேகான்னு கண்டுபிடிச்சோம் இப்போ மைனஸ் ஒமேகா அப்புறம் ஆல்ரெடி ஒரு ஒமேகா இருக்குது இப்போ மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இந்த ரெண்டு டம் 1 பிளஸ் ஒமேகா வந்து நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்புறம் இங்கே இருக்க மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 128 நம்ம என்ன செய்யணும் ப்ரூஃப் பண்ணணும் 128 நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ அதனால நம்ம இதை அழிச்சு கூட வச்சுக்கலாம் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர் தான் 128 ஸோ இதை மட்டும் நம்ம LHS மட்டும் எடுத்து செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா மைனஸ் 2 ஒமேகா த ஹோல் பவர் 6 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 அதுக்கடுத்து இந்த பவர் 6-ஐ தனித்தனியாக தூக்கலாம் மைனஸ் 2-க்கு தனியாக பவர் 6 ஒமேகா தனியாக பவர் 6 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே மைனஸ் 2 தனியாக பவர் 6 இங்கே ஒமேகா ஸ்கொயர்டுக்கு தனியாக பவர் 6 போட்டுக்கோங்க இப்போ ஈவன் நம்பர் பவர் என்ன இருக்குது அடுக்கில் வந்து ஈவன் நம்பர் அதாவது இரட்டைப்படையின் வந்ததுனால இந்த மைனஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிரும் 2 பவர் 6 அப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஒமேகா பவர் 6-ஐ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஒமேகா பவர் 6-ஐ வந்து ஒமேகா 3 பிளஸ் 3 பிரிக்கலாம் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா கியூப் பிரிக்கலாம் இதோட ஆன்சர் என்னது ஒமேகா கியூப் நம்ம ஆல்ரெடி வந்து 1 அப்போ அதோட 1 × 1 மதிப்பு 1 ஸோ ஒமேகா பவர் 6-ஓட மதிப்பு என்னது 1 அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 1 ஸோ ஒமேகா பவர் 6 வேல்யூ வந்து 1 ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் வந்து மைனஸ் 2 வந்து என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிரும் 2 பவர் 6 மட்டும் இருக்கும் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா பவர் 12-னு கிடைக்கும் 2 × 6 வந்து ஒமேகா பவர் 12 ஒமேகா பவர் 12 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஒமேகா இன்ட்டு 3 4 12 பிரிக்கலாம் 3 4 12 வந்து என்னது ஒமேகா கியூப் நம்மளுக்கு 1-னு தெரியும் ஸோ 1 × 4 என்ன ஆன்சர் 1 ஸோ இதோட ஆன்சரும் நம்மளுக்கு 1 ஸோ நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்குது 2 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 64 128 இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இப்போ அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன நம்ம சொல்லியிருக்காங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 பிளஸ் ஒமேகா பவர் 8
எக்ஸெட்ரா 1 பிளஸ் ஒமேகா 2 பவர் 11 ஈக்குவல் டு 1 நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க 1 பிளஸ் ஒமேகா. இப்போ செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேர்ம் பாருங்க 2 பவர் 1 இருக்கதா இருப்பாங்க, இங்கே 1 இருக்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒமேகா ஸ்கொயர் வந்து 2 பவர் 1 இருக்க மாதிரி. அடுத்து ஒமேகா பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம், அந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து இந்த 8 எப்படி எழுதலாம், 2 கியூப் எழுதலாம். அப்படியே எக்ஸெட்ரா போய் 2 பவர் 11 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2 அடுக்கு 1 இருக்க மாதிரி அர்த்தம், இங்கே 2 அடுக்கு 2, இங்கே 2 அடுக்கு 3, ஸோ இங்கே 2 அடுக்கு 11. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, மொத்தம் இங்கேருந்து 11 டேர்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ஒரு டேர்ம் நம்ம சேர்த்துட்டோம்னா மொத்தம் நம்மளுக்கு 12 உறுப்புகள் இருக்குது. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 12. இப்போ பாருங்க, நான் எப்படி எழுதுறேன், இப்போ 1 பிளஸ் ஒமேகாவை நம்ம அப்படி இப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு கியூப் ரூட்ஸ் வந்து நமக்கு தெரியும், இந்த 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 பிளஸ் ஒமேகா பவர் 4 நான் எப்படி பிரிக்கிறேன், 3 பிளஸ் 1 பிரிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒமேகா கியூப் வந்து வேல்யூ வந்து 1 எனக்கு தெரியும், அதனால நான் எப்படி பிரிக்கணும்னா ஒமேகா பவர் 4 வந்து 3 பிளஸ் 1 பிரிக்கிறேன். அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 8 ஒமேகா பவர் 6 பிளஸ் 2 பிரிக்கிறோம். அதே மாதிரி டே போயிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 உறுப்புகள் இருக்கு மொத்தம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு, 12. இப்போ பாருங்க, இப்போ பாருங்க 1 பிளஸ் ஒமேகா அப்படி எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்ன கிடைக்கும், 1 பிளஸ் அதே தான், அப்படியே தான், மாற்றமே இல்லை. தேர்ட் டேர்மில் பாருங்கள், ஒமேகா கியூப் வேல்யூ வந்து 1, அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது ஒமேகா மட்டும்தான் மிஞ்சும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து ஒமேகான்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 6 வந்து ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் நம்ம பார்த்தோம், ஒமேகா பவர் 6 வேல்யூ என்னது நம்மளுக்கு 1 தான். அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும், ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ ரெண்டு டேர்ம் 1 பிளஸ் ஒமேகாவும் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரும் மாற்றி மாற்றி வரும். அப்போ மொத்தம் வந்து 12 உறுப்புகள்ன்றப்ப இது 6 வரும், அது 6 வரும். இப்போ நம்ம எப்படி எழுதுறோம், ஏதாவது 1 பிளஸ் இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால 1 பிளஸ் ஒமேகா 6 டைம்ஸ் வரும், 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோடும் 6 டைம்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த கியூப் ரூட்ஸோட வேல்யூ தெரியும், 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 1 பிளஸ் ஒமேகா தான். அப்போ இந்த ஸ்கொயரை வந்து அங்கே கொண்டு போயிருங்க, ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நம்ம அதை கொண்டு போய் இங்கே சர்ச் பண்ணலாம். ஸோ 1 பிளஸ் ஒமேகா பவர் தான் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6, இங்கேயும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 வந்து ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண்ணுன்றதால உள்ள இருக்க நெகட்டிவ் வந்து என்ன ஆயிரும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி பவர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிரும், ஸோ ஒமேகா பவர் 12 கிடைக்கும். இங்கேயும் பாசிட்டிவ் ஆயிரும், ஒமேகா பவர் 12 கிடைக்கும். தென் அப்படி எப்படி எழுதலாம், ஒமேகா பவர் 12 வந்து ஒமேகா கியூப் த ஹோல் பவர் 4 எழுதலாம். அதே மாதிரி இதையும் ஒமேகா கியூப் த ஹோல் பவர் 4 எழுதலாம். இப்போ வேல்யூ நமக்கு என்னது, 1 × 1 ஆன்சர் 1. ஸோ நம்மளுக்கு கிவன் டேர்மில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ இந்த ரெண்டு அந்த ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 ஃபேக்டும், 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஃபேக்டும் தெரிஞ்சாலே நம்ம இந்த சப்டிவிஷனாக நம்ம போட்டுடலாம்.